வணக்கம். தமிழ் ஷேடோஸ் வலையொலியின் செய்திகளுக்காக வெற்றியூர் மகிழன் செல்லத்துறை. நாட்டின் போதைப்பொருள் கட்டுப்பாட்டு பொது நிர்வாகம் மற்றும் குற்றவியல் பாதுகாப்பு பிரிவு அரபு நாட்டை சார்ந்த ஒருவரை கைது செய்து அவரிடமிருந்து 22 கிலோ போதைப் பொருட்களை கைப்பற்றியுள்ளனர். போதைப்பொருள் கட்டுப்பாட்டுத்துறை அதிகாரிகள் அந்த நபரை கண்காணிப்பில் வைத்துள்ளனர் என்றும், பொது வழக்கறிஞரின் அனுமதியை பெற்ற பிறகு அவரது வீட்டில் சோதனை செய்து போதைப்பொருள் மற்றும் அது சம்பந்தமான பிற பொருட்களை கைப்பற்றியுள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். வெளிநாடுகளில் இருந்து நாட்டிற்குள் உள்வரும் பயணிகளுக்கான 72 மணி நேர கட்டாய தனிமைப்படுத்தலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான திட்டம் குறித்து அதிகாரிகள் ஆலோசித்து வருகின்றனர். கொரோனாவை எதிர்கொள்வதற்கான பயணத்திலிருந்து வருவோர்கள் தொடர்பாக முந்தைய நடைமுறையுடன் உடனே பணிக்கு திரும்ப வேண்டுமென்ற பரிந்துரைகள் இருப்பதாகவும், அதாவது 72 மணி நேரம் காத்திருக்காமல் இறங்கியவுடன் PCR பரிசோதனையை மேற்கொள்ள வேண்டுமென்றும் பரிந்துரைத்துள்ளனர். ஆலோசனைக் குழுவின் தலைவர் மருத்துவர் ஹாலித் அல் ஜரலாக் குவைத் ஊடகங்களுக்கு வழங்கிய நேர்காணலின் போது இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவுகாப் அமைச்சகம் மற்றும் சம்பந்தப்பட்ட அரசு அதிகாரிகளுக்கு இடையிலான கூட்டு முயற்சியின் பலனாக உம்ரா சடங்கை நிறைவேற்றுவதற்காக நாட்டின் எல்லைப் பகுதியான சல்மி எல்லையை திறந்துள்ளது. அமைச்சகம் நிறுவப்பட்ட சுகாதார தேவைகளுக்கு ஏற்ப நிலப்பயணங்களை மீண்டும் தொடங்குவதற்கு தேவையான ஏற்பாடுகளை செய்யும் எனவும் தெரிய வந்துள்ளன. நாட்டில் ஞாயிற்றுக்கிழமை மாலை முதல் திங்கட்கிழமை பிற்பகுதி வரை குறைந்த மற்றும் நடுத்தர மேகங்கள் பெருகும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. பகலில் 19 முதல் 21 டிகிரி செல்சியஸ் வரை மிதமான வெப்பநிலை மற்றும் இரவில் 6 முதல் 10 டிகிரி செல்சியஸ் வரை குளிர்ச்சியாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. மேலும் செவ்வாய்க்கிழமையன்று ஐரோப்பிய காற்றின் நிறை வடமேற்கிலிருந்து மிக குளிர்ந்த காற்றுடன் வீசக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இது வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க குறைவு மற்றும் செயலில் உள்ள வடமேற்கு காற்று காரணமாக தூசிக்காற்றாக வீசக்கூடும். சில பகுதிகளில், குறிப்பாக விவசாய மற்றும் பாலைவன பகுதிகளில் உறைபனி உருவாக வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாட்டில் பட்டப்படிப்பு இல்லாத 60 வயதிற்கு மேற்பட்ட குடியிருப்பாளர்களின் வசிப்பிட புதுப்பித்தல் 1 வருடத்திற்கு மேலாக தாமதமான பிறகு கூடிய விரைவில் அதற்கான தீர்வுகளை காணும் என்று நீதி அமைச்சரும் ஒருமைப்பாடு விவகாரங்களுக்கான அமைச்சருமான ஜமால் அல் ஜலாபி தெரிவித்துள்ளார். மேலும் முன்னுரிமைகளில் இந்த சிக்கலை கொண்டிருப்பதாகவும், கூடிய விரைவில் தீர்வு காண்பதில் ஆர்வமாக இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் சுகாதார காப்பீடு உட்பட வசிப்பிட புதுப்பித்தல் கட்டணம் 1 ஆண்டிற்கு 1000 தினார் முதல் 1100 தினார் வரை இருக்கக்கூடும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். குவைத்தில் இன்றைய ஆபரண தங்கத்தின் விலை: 1 கிராம் தங்கம் 24 கேரட் 17 தினார் 740 ஃபில்ஸ், 1 கிராம் தங்கம் 22 கேரட் 17 தினார் 200 ஃபில்ஸ். இன்றைய பணமதிப்பின் நிலவரம்: 1 தினாரின் இந்திய பணமதிப்பு 243 ரூபாய் 30 காசுகள். 1 தினாரின் இலங்கை பணமதிப்பு 654 ரூபாய் 45 காசுகள். எங்கள் செய்திகள் உடனுக்குடன் உங்களை வந்தடைய தமிழ் ஸ்டேடஸ் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.